ஹாய், வெல்கம் டு ஆல்வேஸ் நியூஸ் சேனல்னா உங்கள் நிர்மலா. இன்றைக்கி தைப்பூசம் அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். இது அனந்தபுரம் செஞ்சிக்கிட்ட அனந்தபுரம்ன்ட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் நடந்த தைப்பூசம். இந்த தெருவெல்லாம் தைப்பூசணி கடன் நிரம்பி வழியும், ஜனங்களும் நிறையா இருப்பாங்க. ஆனால் பாருங்கள் எவ்வளோ வெறிச்சோடு இருக்குது. அங்கங்கே ஒரு ஒரு கடை தான் இருக்குது. இதை பாருங்கள், இந்த இடம்லாம் நிற்கவே முடியாது. ஆனால் எப்படி வெறிச்சோடி இருக்கு பாருங்கள். இந்த கொரோனா ஒமிக்ரான் அதனால் யாரையும் அலோவ் பண்ணல. கோயிலுக்கு காலையில் கொஞ்ச நேரம் அலோவ் பண்ணாங்க, அதோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 5:30 அப்படி தான் வந்து கோயிலுக்கு விட்டுருக்காங்களே. அதனால் இனிமேட்டு தான் கடைலாம் வரும். சரிங்களா, எப்படி வெறிச்சோடி இருக்கு பாருங்கள். தைப்பூசம் தைப்பூசம் மாதிரியே இல்லை. தைப்பூசத்தில் நிறையா பேர் செடல் போட்டுப்பாங்க, அலகு குத்திப்பாங்க, காவடி எடுப்பாங்க. ஆனால் இந்த தைப்பூசத்துக்கு போட்டாலும் காவடி எடுத்தாலும் அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் காமிக்கிறேன் பாருங்கள், அங்கே தான் சுற்றி வந்து அங்கேயே வேலெலாம் கைட்டு வச்சுட்டு போனாங்க. ஏன்னா உள்ளே அலோவ் பண்ணல. அதனால் விடிய காலையில் மட்டும்தான் கோயில் திறந்துருந்துச்சு, அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு யாரும் அலோவ் பண்ணல. நான் சொன்ன விநாயகர் கோயில் இது தாங்க. வாங்க கோயிலுக்கு போகலாம். இந்த முருகர் தாங்க தைப்பூசத்துக்கே ஸ்பெஷல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.